தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தோம். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்து கொரோனாவால் பாதிக்கப்படும் குடிமக்கள் அனைவருக்கும் நிவாரண நிதி வழங்க ஆணையிட்டிருக்கிறார். அத்துடன் மேலும் 4 ஆணைகள் பிறப்பித்திருக்கிறார். அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படக்கூடிய அரசாணைகளாக அவை அமைந்திருக்கின்றன. கொரோனா நெருக்கடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் தீவிரமாக முடுக்கிவிட்டிருக்கிறார். ஆக்சிஜன் பற்றாக்குறை, ரெம்டெசிவிர் உயிர்காக்கும் மருந்து போன்றவை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அனைத்து தரப்பினரையும் அரவணைக்கக்கூடிய அவருடைய அணுகுமுறை பாராட்டுதலுக்குரியது. இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டினோம், வாழ்த்தினோம். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவர் பதவியேற்ற பிறகு நாங்கள் சந்திக்கிற முதல் சந்திப்பு. தேர்தலில் நாங்கள் எதிர்கொண்ட சவால்கள் குறித்தும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் சந்திக்கிற சவால்கள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். உச்சநீதிமன்றம் அதற்கான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மாநில அரசே மக்கள் நலன் கருதி, சிறைவாசிகளின் நலன் கருதி விடுதலை செய்யலாம் என்கிற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றி முதல்வர் அவர்கள் 7 தமிழர் உள்ளிட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு ஒரு பொதுச் செயலாளரை அவர்களால் தேர்ந்தெடுக்க இயலவில்லை. கடந்த 4.5 ஆண்டுகளாக பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு கட்சியாக அந்த கட்சி இயங்கி வந்ததை நாம் அறிவோம். பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்ததால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பும் பின்னடைவும் ஏற்படும். எதிர்காலத்தில் அதிமுக வழிநடத்தக்கூடிய வலுவான தலைமை இல்லாமல் நிலைதடுமாறும் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பாஜகவோடு சேர்ந்ததன் விளைவாக அதிமுக கடுமையான பாதிப்புகளை சந்திக்க இருக்கிறது. தலைமைத்துவ சிக்கலும் இதனால் ஏற்பட இருக்கிறது. தேர்தல் முடிந்த கையோடு பாஜக தரப்பிலே சொல்லப்பட்டது என்னவென்றால், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பதை பிஜேபி தலைமைதான் முடிவு செய்யும் என்று சொல்லக்கூடிய ஒரு அவலத்தை பார்த்தோம். தனிப்பட்ட முறையிலே அதிமுக 66 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் அதிமுகவில் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்று அதிமுக தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் பிஜேபியை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் பிஜேபியின் தலைமை தான் தீர்மானிக்கும் என்று. அதற்கு இதுவரையில் அதிமுக தரப்பிலிருந்து யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே அங்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கார்சிட்டி, தலைமைத்துவ பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போ பெரியார் மண்ணில் தாமரைகள் மலர்ந்திருக்கிறது, இந்த தாமரை மலராதுன்னு சொன்னவங்க மூஞ்சில் எல்லாம் கறி பூசி இருக்கிறோம்னு முருகன் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இதையே அவர்கள் வெற்றியாக கருதி கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்கள் லெவல் எவ்வளவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 234 தொகுதி தமிழ்நாட்டிலே 20 தொகுதி அவர்கள் போட்டியிட்டார்கள். அதிமுகவினுடைய ஆதரவோடு களத்திலே நின்றார்கள். ஏற்கனவே வெற்றி பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்திலும், ஏற்கனவே அவர்கள் கட்சி இருப்பதாக சொல்லிக்கொள்கிற கோவை மாவட்டத்திலும் தான் இந்த 4 இடங்களையும் அவர்களால் பெற முடிந்ததே தவிர, மற்ற இடங்களில் அவர்களால் போட்டியிட்ட இடங்களில் வெற்றி பெற முடியவில்லை. இது படுதோல்வி என்றாலும் கூட மீசையிலே மண்ணொட்டிய பிறகும் பெருமை பேசுகிற ஒரு நிலை, குப்புற கவிழ்ந்து மண்ணை கவியிருக்கிற நிலையிலும் பாஜக இதை பெருமையாக கருதுகிறது என்றால் அவர்கள் நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.